இது வந்து இஞ்சி துட்டுகா. இதை முதல்ல என்ன பண்ணணும்னா, இஞ்சியை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி அதை அறுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு திரும்ப ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுக்கிட்டு திரும்ப புளி இருக்குல்ல, புளியில் வந்து கருப்பு புளி இருக்கக்கூடாது, இந்த சிவப்பு கலரில் இருக்கும் புளி. அதை என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எடுத்து அதை ஊற வச்சு அந்த புளி தண்ணி இதையும் வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி இந்த இஞ்சியை நறுக்கி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த இஞ்சியை அப்படியே வந்து போட்டு வதக்கணும். இதோடைய சுவை எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதோடய சுவை ரொம்ப டாப்பாக இருக்கும் வந்து. இது வந்து நீங்கள் பச்சை பிள்ளைகள்லாம் கொடுக்கலாம், இது யாரெல்லாம் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வயசான 95 வயசுக்காரர்லாம் சாப்பிட்லாம், 110 வயசு வரைக்கும் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டா கல்யாணம் ஆகுமா? இதை சாப்பிட்டா கல்யாணம் ஆகிறதோட இல்லை, எல்லாமே நடக்கும். ஆமாம், பழையாப்பு திரட்டி காது குத்தி எல்லாமே எல்லா விசேஷங்களும் செய்யலாம். இதை பார்த்தா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சின்ன பிள்ளைங்கள்லாம் கையை விட்டு கூட எடுத்து சாப்பிட்லாம். இதில் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், இஞ்சி தானே ஃபுல்லாக இஞ்சி தானே, உனக்கு செரிமான கோளாறு அந்த கோளாறு எதுவுமே வராது. இதை வந்து அதாவது கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து நாட்டு அடுப்பில் தான் செய்யலாம், நம்ம வந்து அந்த சிறு எரிவாயு உருளையில் செய்யலை நம்ம. இது எப்படி சாப்பிட்ணும்? இது வந்து சாப்பிட்ணுன்னா சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்து கைப்படாமல் வச்சு தொட்டுக்கா மாரி நம்ம சாப்பிட்லாம். சோத்தில் கூட கொஞ்சம் பரட்டி போட்டு அப்படியே பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். அதனால்தான் இது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்லாமா இல்லை மூணு வேளை? மூணு வேளையும் சாப்பிட்டா செருமான கோளாறு வராது. ஆமாம், ஆனால் இது மெயினாக என்னென்னா அடி பிடிக்காமல் கிண்டணும். அதுதான், அதாவது இந்த அடுப்பு வந்து நம்ம இந்த மாதிரி விறகு வச்சு தான் எரிவிடணும். ஆமாம் ஆமாம், இஞ்சி தொகை. இது இப்போ நீங்கள் சொன்னது வந்து மக்களுக்கு நல்லா பயனுள்ளதாக தெரியுது. பயனுள்ளதான், பயனுள்ளது தான். இஞ்சினா பயனுள்ளது தான்ப்பா. இஞ்சி வந்து மருத்துவ குணம், மருத்துவ குணம் உள்ளது. அது வந்து நல்லா சாப்பிட்டா அருமையாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ரொம்ப உங்கள் வீடியோ காலுக்கு ரொம்ப நன்றி. ஆ சரி, தெரிஞ்சுட்டேன் அப்படி.